கிளாட்சன் உங்கள்டே தொடங்க இந்த நகர்வுகளை எப்படி பார்க்குறீங்க ஒரு மாதத்தில் அமெரிக்க தேர்தலில் பல ட்ரிஸ்டன் டேர்ன்ஸ் இருந்ததுன்னு பார்க்க வேண்டி இருந்துச்சு கேம்பெயினில் தொடங்கி ட்ரம்ப் தனக்கான லெப்டினன்ட்டாக ஒருத்தர் தேர்ந்தெடுக்கிற வரைக்கும் பல மாற்றங்கள் இருந்தது இந்த முடிவு ஜோபிடனோட முடிவுங்கிறது ட்ரம்ப்போடைய செல்வாக்கினால் ஏற்பட்ட அழுத்தம் அப்படின்னு பார்க்கணுமா இதை எப்படி பார்க்க ரெண்டு ஒரு மூணு வகையாக நான் பிரித்து பார்க்க விரும்புகிறேன் ஒரு வகை வந்து ட்ரம்ப் ஏற்படுத்தின அந்த அழுத்தம் கட்டாயமாக ஒரு விஷயம் அடுத்தது உலக பார்வை பைடன் மேலே இருந்த உலக பார்வைங்கிறது ஒரு மங்களான பார்வையாக மாறிட்டு வந்தது அடுத்தது ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மூணு விஷயத்துக்காகவும் பார்க்கலாம் இந்த முக்கியமான முடிவு எடுத்திருக்காங்க அந்த கடைசி நேரத்தில் பின்வாங்குதில்ல அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க அமெரிக்கா வரலாறுல பெரிய அதிகமாக நடந்ததில்லை அறுபதுகளில் ஒரு தடவை நடந்திருக்கு அதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாத்தி நூற்றாண்டில் நடந்திருக்குது அந்த மாதிரி தான் நடந்திருக்கே தவிர இது ரொம்ப பொதுவாக வந்து மார்ச் மாதங்கள்லேயே வந்து ஓரளவுக்கு உறுதி ஆயிரும் பிரைமரிஸ் எல்லாம் முடிஞ்சு அவர் தான் ஏறக்குறையனு தெரிஞ்சிடும் அப்புறம் இந்த ஜூன் மாதம் ஜூலை மாதங்கிறது ஒரு ஃபார்மாலிட்டி தான் அந்த நாமினேஷனுங்கிறது ஒரு ஃபார்மாலிட்டி எஸ் அப்போ இது பின்வாங்குதல் அப்படிங்கிற நம்ம எப்படி பார்க்குறோம்னா காலத்தின் சூழல்களை வந்து சரியான வகையாக கணித்து இதை பின்வாங்கிறது தான் நமக்கு நல்லது அப்படின்னு பார்க்குறோம் இன்னொன்று தேர்தலினுடைய இந்த போல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இந்த போல் சர்வேஸ் எல்லாமே இது வரைக்கும் பைடன் வந்து இவ்வளோ பின்தங்கி இருந்ததே கிடையாது ஓகே பைடனுக்கும் ட்ரம்ப்புக்கும் இந்த முறை தான் வந்து நாலு அஞ்சு பாயிண்ட் வித்தியாசம் ஏன்னா போன முறை பைடன் வந்து உள்ள வரும்பொழுதே ஸ்ட்ராங்காக தான் சிஎன்என்னோட அந்த பரப்புரை கூட்டம் ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்டா இருந்தது கண்டிப்பா அது வந்து மக்களுக்கு வெளிப்படுத்துச்சு ஓகே அது வெளிப்பாடாதான் இருந்துச்சு அதெல்லாம் ரேட்டிங்ல பெரிய வித்தியாசம் வரல ஓகே ஏன்னா அவர் சொன்னது வந்து சொன்ன விஷயங்கள்லாம் கோஹரென்டா சில இடங்கள்ல ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் அது ஓகே ஃபிஃப்டி பர்சன்ட் எங்க எங்கயோ போச்சு ஃபிஃப்டி பர்சன்ட் ஒரு கோஹரெண்டா பேசக்கூடியதாக தான் இருந்துச்சு ஆனா அதே சமயத்தில் இந்த பாயிண்ட் டிஃபரென்சஸை நிறைய பேர் பார்க்குறாங்க இந்த சர்வே ஆஃப் சர்வேஸ் சொல்கிறாங்க இல்லையா எல்லாத்தையும் கணிச்சு பார்க்கும்பொழுது ஆரம்பமே வந்து பைடன் எப்பவுமே ஸ்ட்ராங்காக தான் இருந்திருக்கிறார் ஓகே இப்போ ட்ரம்ப் உள்ள வந்ததுக்கு அப்புறம் குறிப்பாக அந்த கேசஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருந்து இப்போ அந்த துப்பாக்கி சூடு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது ஏன்னா தாக்குதல் ஒரு பண்ண நினைக்கிறாங்க இந்த மாதிரி விஷயங்கள்னால வந்து மிகப்பெரிய திசை திருப்புதல் நடந்திருக்கு அப்போ இதை பார்க்கும்பொழுது ரேட்டிங்ஸை பார்க்கும்பொழுது எல்லாம் பார்க்கும்போது என்ன ஆகுது வந்து ஒரு ஸ்டேபிளான கேண்டிடேட் நமக்கு இல்ல அப்படிங்கிறத இப்போ பராக் ஒபாமாவும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ உடனடியாக வந்து பராக் ஒபாமா கமலா ஹாரிஸை வந்து நம்ம பார்க்கறோம் பல்வேறு தலைவர்கள் பல பிரசிடென்ட்ஸ் வந்து என்டாஸ்மெண்ட் பண்ண இந்த டெசிஷனை வரவேற்கவும் செய்றாங்க கண்டிப்பா பலரும் வரவேற்க கூடியதை பாக்கிறோம் யாருமே எதிர்க்கல யாருமே எதிர்க்கல என்ன சொல்லிருக்காங்கன்னா யாருமே வந்து எதிர்ப்பலை இது வந்து சரியான முடிவு இல்ல நானும் களத்துல அவர் இந்த முடிவு எடுக்கணும்னு பலரும் எதிர்பார்த்திருக்காங்க இருக்கலாம் இருந்திருக்கலாம் ஆனா இன்னொன்னு பைடனுக்கு ஏகோபித்த ஆதரவு இருந்ததுங்கிறது உண்மை ஏன்னா பிரைமரிஸ் எல்லாம் தாண்டி நாலாயிரம் பேருடைய ஓட்டுனாலதான் இவர் வந்திருக்காரு திடீர்னு இது நடக்கல பிரைமரிஸ் தாண்டி காங்கிரசஸ் தாண்டி கடைசியா இங்க வந்திருக்காரு வந்திருக்கும்பொழுது இந்த ஆதரவை வந்து விலகி சொல்லும் சொல்லும்பொழுது அவர் என்ன பண்றாரு மேலே மேல இந்த நம்பிக்கையை நம்ம விடுறோமே அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய தயக்கத்தில் தான் வெளியே வரார் ஆர்கே வரேன் சார் இதில் இப்போ இந்திய தேர்தல்கள் மாதிரி தான் அமெரிக்க தேர்தலையும் பார்க்க வேண்டியிருக்கா இந்திய தேர்தல்களில் கட்சி கொள்கை எல்லாம் இருந்தாலும் தலைவர் தான் பிரதானப்படுத்தி அவருக்கான வாக்குகள் அப்படின்னு இருக்கும் அப்போ இங்கேயும் அப்படி தான் இருக்கா ட்ரம்ப் வெர்சஸ் பைடனா ட்ரம்ப் வெர்சஸ் கமலா ஹாரிஸா ட்ரம்ப் வெர்சஸ் மிஷேல் ஒபாமாவா அப்படிங்கிறது தான் பிரதானப்படுத்தப்படுதா அல்லது குடியரசுக் கட்சிக்கானனுடைய வாக்குகள் அல்ல ரிப்பப்ளிகன்ஸ்க்கான வாக்குகள் தான் அது வருமா அமெரிக்காவோட பேட்டர்ன் என்னவா இருக்குது யூஸ்வலாக வந்து ஒரே ஒரு டிவி டிபேட் அது அப்படியே நிர்ணயம் செய்யறது அதாவது அந்த ஒரு முப்பது நிமிஷமோ நாற்பத்தஞ்சு நிமிஷமும் இருக்கிற அதுல உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் தான் நீங்க வந்து நல்லா இருக்க போறீங்களா அடுத்த இப்ப நூத்தாறு நாள் இருக்கு எலெக்ஷனுக்கு முன்னால் அந்த வருகின்ற காலங்களில் வந்து நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்களா இல்லை வந்து உங்களை வந்து கம்ப்ளீட்டாக காலி பண்ணுவாங்களா ஒரே ஒரு டிவி டிபேட் வந்து நிர்ணயம் பண்ணுது அதன் பிறகு பார்த்தீங்கன்னா வாரம் வாரம் வந்து ஒப்பீனியன் போல்ஸ் வந்து கொண்டே இருக்கும் நம்ம ஒப்பீனியன் போல்ஸ் மாதிரி கிடையாது ஒழுங்காக உங்கள் ஒப்பீனியன் போல்ஸும் சேர்த்து தானே சொல்கிறேன் பாக்கி இருக்கின்ற அவ ஊரில் வந்து ஒழுங்காக நடத்துகிறான் ஒழுங்கா நடத்துகிற ஒப்பீனியன் போல்ஸில் வந்து மிக தெளிவாக சார் சொன்ன மாதிரி அவங்க வந்து பின்தங்கியே இருக்கிறாங்க அப்புறம் கம்ப்ளீட்லி பர்சனாலிட்டி பேஸ்ட் தான் இப்போ ஒபாமா வந்து எதனால வந்தாரு அவருக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறது ஒரு முறை செனேட்டராக இருந்தார். அவ்வளவுதான் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் அவருக்கு நன்றாக பேச்சாற்றல் இருக்கிறது அவருடைய வைஃபுக்கு அதை விட நல்ல பே பேச்சாற்றல் இருக்கிறது இவர்கள் ரெண்டு பேரும் வந்து களங்காணும்போது வந்து ஒரு 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 மேடையில் ஆனாலும் சரி இல்லை ஒரு டிவி நிக விவாதத்தில் ஆனாலும் சரி அதே மாதிரி இந்த குவிப்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா இப்போ ஹிலரி கிளிண்டன் ஒரு விவாதம் போல ரெண்டாயிரத்தி பதினாறு விவாத மேடையில் வந்து பெருசாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் ஜெயிலில் இருப்பீர்கள் எல்லாம் பேசிக்கொண்டு ட்ரம்ப்பை பார்த்து பயங்கரமாக பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் இந்த சட்டம் வந்துவிடும் அந்த சட்டம் வந்துவிடும் ட்ரம்ப் திரும்பி பார்த்துட்டு ஒரே ஒரு தான் யூ வில் பி இன் ஜெயில் அப்படின்னு சொல்றான் அதுக்கு பயங்கரமான கைதட்டம்

ஒரு ஜனநாயகத்தில் வந்து இன்னும் ஒரு பெண்மணியை வந்து எலெக்ட் பண்ண முடியவில்லை என்ற அவலம் இருக்கிறது பெண்களை வந்து இழிவாக பார்க்கின்ற ஒரு சமூகம் பெண்களினுடைய அந்த பாடிஸ்ல வந்து அவர்களுடைய அந்த உடல்ல வந்து இருக்கின்ற கண்ட்ரோல் யார் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் இது அபார்ஷனுக்கு எதிராக வந்து டிசிஷன்ஸ் கொடுத்துருக்கிறது அந்த மாதிரி ஒரு சமூகத்தில் இருக்கிறோம் மிக மிக பின்தங்கிய ஒரு சமூகமாக பார்க்க வேண்டியதாக இருக்கிறது அந்த சமூகத்தில் பெர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான் என்ன பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டேஜில் இருக்கிற பெர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான் அந்த அப்புறம் வந்து பாருங்களேன் இப்போ செனட்டர்ஸ் பாருங்க காங்கிரஸ்மேன் பாருங்க இவர்கள் எல்லாம் வந்து பெர்ஃபார்மன்ஸாக இருப்பாங்க இமேஜ் பில் பில் பண்றதுக்கு ஒரு டீம் இருக்கும் இவர்கள் கூட இந்த கமலா ஹாரிஸ் கூட உடனடியாக இமிடியட்டாக என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா இவரு வந்து அவருடைய அந்த டிஷ்ஷனை வெளிப்படுத்துறாரு இவங்க உட்கார்ந்து ஒரு பத்து மணி நேரம் டெலிபோன்ல பேசி இருக்காங்களாம் ஒரு அம்பது செனட்டர்ஸ் கூட அதே மாதிரி பாக்கி இருக்கின்ற அந்த ஸ்டேட்ஸ்ல இருக்கின்ற பிரான்சுல இருக்கின்ற செனிட்டர் அனை ரூட்டையும் பேசி அவருடைய அந்த வாக்குகளை வந்து கேட்கிறார்கள் சப்போர்ட் வந்து கேக்குறாங்க இதுதான் அங்க நடைமுறையா இருக்கிறது கம்ப்ளீட் வந்து ஒரு மேனேஜ்மென்ட் ஸ்டைல்ல போகின்ற நம்மளுடைய தேர்தல் அங்க வந்து விட்டது ஒரு பிரசாந்த் கிஷோர் மூலியமாக அங்க வந்து கொண்டு வந்துட்டோம் அதை விட ஒரு பத்து மடங்கு சுவிஸ்டிகேஷன் இருக்கின்ற ஒரு பெரிய ஒரு மெஷினா எல்லாத்துக்கும் காசு செலவு பண்ணக்கூடிய ஏறத்தாழ ஒரு ஒன் பில்லியன் டாலர்ஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து செலவு பண்ணக்கூடிய ஒரு தேர்தலா ஒவ்வொரு முறையும் அது மாறிக்கொண்டே வருகிறது ஒரு சாதாரண மனிதர் வந்து இந்த ஒரு நாமினேஷனுக்கு வரவே முடியாது இந்த ஸ்டேஜ்க்கு வர முடியாது ஓ அமெரிக்க தேர்தலும் அப்படிதான் இருக்குங்க சாமானியர்கள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய இடத்துக்கு எல்லாம் இன்னும் வந்துட்டோம் அவங்க வந்து அவங்க எப்போ வந்துட்டாங்க அவங்க தான் இந்த ரோடு போட்டாங்க ஓகே நாம அங்க வந்துட்டோம் ஓகே இன்னொரு முக்கியமான அம்சமாக அங்கே பார்க்கப்படுறதுல நீங்கள் வந்து உலகம் முழுக்கவே பல நாடுகளில் இன்றைக்கி வந்து வலதுசாரிகள் தான் வெற்றியடைகிறாங்க அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்க போது அமெரிக்காவும் மீண்டும் அதை நோக்கி தான் போதா கடந்த தேர்தலில் கிட்டத்தட்ட அவர் வந்து ரிப்பப்ளிகன்ஸ் தங்களுடைய ஒரு கருத்தியலாக அதை தான் முன்வைக்கும்போது இப்போ மீண்டும் அமெரிக்கா வந்து அதை நோக்கி போகுது அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கா ட்ரம்ப் இருக்கக்கூடிய லீடு அப்படிங்கிறத எப்படி பார்க்க வேண்டியிருக்குது அப்படி இல்லை அதாவது முதல்ல இது வந்து குடியரசு தேர்தல் முறை உள்ள ஒரு நாடு அது அதனால் அங்கே வந்து தனிப்பட்ட இங்கே இங்கே மாதிரி வந்து பார்லமெண்ட்ரி மெம்பர்ஸ் வந்து ஒரு பிரதமரை எலெக்ட் பண்ணுற ஒரு இப்போ மோடி வந்த பிறகு ஆஃப் கவர்மெண்ட் தான் மக்கள் போட்டு எலெக்ட் அதனால வந்து கட்சி சார்பாக அந்த நாடு வந்து ரெண்டாக இருக்குன்னுலாம் சொல்ல முடியாது ஓகே சரிதானா அது கமிட்டட் ஓட்டர்ஸ் கொஞ்சம் பேர் இருக்கான் பட் பொதுமக்கள் நிறைய பேர் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க இப்போ இந்த நான்கு ஆண்டுகளாக அல்லது பல ஆண்டுகளாக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை வந்து சட்டவிரோத குடியேற்றம் இது இந்த அரசு போதுமான அளவு சரியாக கையாளலை அப்படின்றது அந்த நாட்டில் இருக்க பல பேருடைய எண்ணம் இதுக்கு முக்கியமாக அந்த பொறுப்பை யார்கிட்ட அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம கமலா ஹாரிஸ் கிட்ட தான் அது கொடுத்துருந்தாங்க அதில் தான் அந்த அம்மா வந்து பல மாதங்கள் எடுத்துக்கிட்டு அந்த அந்த எல்லைக்கு போய் அவர்கள் பார்த்தார்கள் ஸோ இது ஒரு பெரிய இது இதை வந்து நிறுத்தணும்